பரோட்டா பாயானாலே அது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஹோட்டல்ல வாங்குற அதே டேஸ்டோட நம்ம வீட்லயும் சூப்பரா பரோட்டா பாயா செய்ய முடியும். சோ ஸ்டே கனெக்டட் பொம்மிஸ் கிச்சன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல பாயா எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 5-6 வெங்காயம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டு வதக்க ஆரம்பிக்கணும். வெங்காயம் வந்து நல்ல பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம எப்படியும் அதை வந்து அரைக்க தான் போகிறோம். நல்ல கண்ணாடி மாதிரி இந்த வெங்காயம் வர வரைக்கும் ஒரு 5-10 minutes வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும், இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். நம்ம பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு முதல்ல ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் பொரிச்சிடலாம். அடுத்தது ஒரு 8 வந்து லவங்கம் வந்து போட்டிருக்கோம். அடுத்தது நட்சத்திர சோம்பு, அதை உடச்சி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 5-6 பட்டை சேர்த்துக்கலாம். ஜாதி பத்திரி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை. இந்த மசாலா பொருள் எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துடணும். இதில் எல்லாமே நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால வெங்காயம் தக்காளி எதுவுமே வந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு வராது. அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும் இந்த பாயா. அடுத்ததாக அதே ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் சோம்பு ஃபஸ்ட்டு பொரிச்சிக்கணும். அடுத்து ஒரு 10 பச்சை மிளகாய், 10-12 பச்சை மிளகாய் வரைக்கும் கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 10-12 பூண்டு சேர்த்துக்கணும். அப்புறம் நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இதை நல்லா பொடியாக அரிஞ்சி போட்டுட்டு இதையும் நம்ம வந்து வதக்கிக்கணும். இதையும் நம்ம அரைக்க தான் போகிறோம். இதை பாருங்கள், இதை அரைச்ச விழுது ரெடியாக இருக்குது. இந்த வெங்காய விழுதோடு இப்போ நம்ம இதையும் சேர்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எண்ணெய் கொஞ்சம் மேலே வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நான் இதுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 4 டீஸ்பூன் தனியாத்தூள் வந்து அடுத்ததாக சேர்த்துக்கிறேன். 4 ஆட்டுக்கால் நம்ம போடுறதுனால 4 டீஸ்பூன் தனியாத்தூள் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம், கரம் மசாலா. ஒரு 3 டீஸ்பூன் கரம் மசாலாவது நம்ம சேர்க்கணும். அடுத்தது மஞ்சத்தூள். கரம் மசாலா நம்ம சேர்க்கும் போது தான் அந்த ஹோட்டலில் இருக்கிற பாயா டேஸ்ட் வந்து நமக்கு வரும். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் புளிப்புக்காக ஒரு 1 கப் நிறைய தயிர் வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இது வதங்கின பிறகு கொஞ்சம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 4 ஆட்டுக்காலை வந்து மொத்தமாகவே இதில் வந்து நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இதை நல்லா கலந்த பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா இந்த காலுக்கு வந்து இந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்த பிறகு நம்ம வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணலாம். இது அளவுக்கு வந்து ஒரு 10 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து இந்த காலுக்கு வந்து தேவைப்படும். ஓரளவுக்கு முழுகிற வரைக்கும் நம்ம ஊற்றணும். அப்புறம் இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 மணி நேரம் குக் பண்ணலாம். இல்லைனா ப்ரெஷர் குக்கரில் பண்ணோன்னா 8-10 விசில் வச்சா சரியா இருக்கும். இப்போ கடைசியாக தேங்காய் அரவை. 1/2 மூடி தேங்காய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்து வச்சு நம்ம இதில் அரைச்சிக்க போகிறோம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த காலெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் அரவை இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை கலந்த பிறகு அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சாதான் இதுலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஹோட்டல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆவி நல்லா அடிக்குது மேலே. கடைசியாக கொத்தமல்லி வந்து நம்ம தூவிடலாம். வேணா புதினா இலையும் இந்த டைம் நம்ம சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் கொதிச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கும் போது எண்ணெயெல்லாம் மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா ஹோட்டல் ஸ்டைல்லையே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹோட்டல் ஸ்டைல் பாயாக்கு நல்லா சாஃப்டாக பரோட்டா இருந்தால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்காக இப்போ எங்கள் பையன்தான் வந்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து கிழி பரோட்டா அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி அதில் தான் இருக்குது. அந்த வீடியோ லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். கட்டாயமாக போய் பாருங்கள்.
பரோட்டா பாயா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுஜாதா அண்ட் கௌதம் ஃபார் பொம்மிஸ் கிச்சன்.